வனாந்தரத்துக்கு போன தேவன் சொல்றாருனா வனாந்திரத்தில் சாகடிக்க வர சொல்ல மாட்டார் வாழ வைக்க வர சொல்வார் எனக்கு தெரிஞ்சு கர்த்தருடைய அழைப்பை பெற்று செத்தவன்னா ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் யாருன்னு கேட்டீங்கன்னா யூதாஸ் காரியத்தை மட்டும்தான் அழைப்பு பெற்று வந்து அப்போசனாயி செத்தவன் அவன் மட்டுந்தான் அதற்கு பிறகு கர்த்தருடைய அழைப்பை பெற்று செத்தவன் ஒருத்தன் கிடையாது கர்த்தர் செத்தவனை கூட வாழத்தான் வச்சிருக்கிறார் நீ மெய் மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டினாலும் உன்னை வெளியே கொண்டாந்து வாழ வைக்க அவரால் முடியும் நீ கல்லறைக்குள்ளே போய் நாலு நாள் ஆனாலும் உன்னை வெளியே கொண்டு வந்து வாழ வைக்க அவரால முடியும் நீ எந்த இடத்துல போய் உன்னை தூக்கி போட்டு நெருப்புக்குள்ளே போட்டாலும் உன்னை வெளியே கொண்டு வந்து வாழ வைக்க அவரால முடியும் காரணம் உன்னை அழைத்தவர் மரணத்திற்காக அழைக்கவில்லை உன்னை அழைத்தவர் வாழ வைப்பதற்காக அழைத்திருக்கிறார் யார் உன்னை கூட்டதும் வாழ வைக்கிறதுக்குப்பா நீ ஏன் பயப்படுற தைரியமாக இறங்கி நட நீ இறங்கு கர்த்தர் சொன்ன இடத்துல தைரியமாக பார் கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொன்னார் போ ஆண்டர் ஒரு இடத்துல மிஸ்டரியாக போக தைரியமாக போ ஏன் அங்கே போனால் என்னை சாப்படிச்சிருவாங்களா இல்லை நீ தைரியமாக நட ஒருவேளை உனக்கு விரோதமான ஆயுதங்கள் எழும்பினாலும் உன்னோடு கூட இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார் அதை வாய்க்காதே போக பண்ணி உன்னை வாழ வைக்கிற ஒருத்தர் இருக்கிறார் சரி நான் இறங்கி நடந்தேன் முடியலைங்க நான் திருப்பி படகுக்கே போயிடுறேங்க அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த படகிலும் இயேசு இருக்கிறார் இன்றைக்கி ஒருவேளை நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் தன்னோட மினிஸ்ட்ரியை தொடங்கிட்டு அந்த மினிஸ்ட்ரியோட பாதியிலேருந்து போனவங்க இருக்கிறாங்க மருதழிச்சு போன பேதுர் மாதிரி பாதியில் போனவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த இயேசு அந்த மருதழிச்சு போன பேதுருவை திருப்பி பார்க்கும் போது என்றைக்காவது ஏன் பேதுரு மறுதளித்த உனக்கு எவ்வளோ காரியங்கள் செஞ்சேன் உன மருவ மலைக்கெலாம் கூட்டிகிட்டு போனேனே மோசே எலியாவுக்கு ஈக்குவலாக உனக்கு கொண்டு போய் உட்கார வச்சேனே நீ இப்படி என்னை மறுதளிக்கலாமான்னு கேட்டாரா ஒரு வார்த்தை கேட்க மாட்டார் ஏன்னா இந்த ஆண்டவர் உன்னை ஹர்ட் பண்ணுற ஆண்டவரே கிடையாது உன்னை காயப்படுத்துகிற ஆண்டவர் கிடையாது உன்னை வருத்தப்படுத்துகிற ஆண்டவர் கிடையாது நீ தவறு செய்திருந்தாலும் கூட இனி முடியாதுன்னு சொன்னாலும் கூட உன்னை மீண்டும் எழும்ப பண்ணி உன்னை திருப்பி அந்த ஓட்டத்தில் ஓட வைக்கிற ஆண்டவர் அங்கே இருக்கிறார் அவனுக்கு அதே படகுல உட்கார வச்சு அவரும் கூட உட்காந்து பயப்படாத முழுகினதும் நீ தான் தூக்குனது நான் தான் இன்றைக்கி படகுல அவன் கூட உட்கார வச்சுருக்கேன் திருப்பி நீ உயிரோடு கூட இருக்கிற இந்த நான் சர்வ காலமும் உன் கூடவே இருப்பேன்னு அவனுக்கு ஆறுதல் சொல்கிற தேவன் அந்த தேவன் தான் அவன் கூட இன்னைக்கு இருக்கிற